சார், அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 180, 11th ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் மேத்ஸ் பார்த்துட்ருக்கோம். 5th சாப்டர் எக்ஸசைஸ் 5.4 ஃபஸ்ட்டில் சப்டிவிஷன் 4, எக்ஸ் ப்ளஸ் 2 ஓன் பவர் மைனஸ் 2/3. முதல்ல நம்ம அந்த பைனாமியல் தியரம் ஈருறுப்பு தேற்றம், பைனாமியல் தியரம் இது வந்து ஈருறுப்பு தேற்றம். கவனமா பார்க்க வேண்டியது இதே சப்போஸ் 1 - x ஃபர்ஸ்ட்ல வந்து பிளஸ், தென் மைனஸ், அகைன் அகைன் பிளஸ், இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே 2 / 3 x³ பிளஸ் எட்ஸட்ரா அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து 1 - x² இந்த இடத்துல வந்து -10 வருது. சப்போஸ் இந்த இடத்துல பிளஸ் இருக்கு, இங்கே -10 இருக்குன்னு வை. அப்போ மைனஸ் வரப்பே கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ், 1 - nx/(1), அடுத்து என்ன வரும், பிளஸ், பிளஸ் என் இன்ட்டு இங்கே பிளஸ் ஆயிடும், என் இன்ட்டு என் பிளஸ் 1/(2x²), தென் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் பிளஸ், மைனஸ் பிளஸ் மைனஸ், இங்கே என் இன்ட்டு இந்த இடத்துல என் பிளஸ் 1 எல்லாமே பிளஸ் ஆயிடும், n plus 1, n plus 2, (3x³), etc. இதுதான் நமக்கு வந்து நல்லா ஞாபகத்தில் இருக்கிறது. இங்கே ப்ளஸ் ஆனப்போ இங்கே வந்து இதெல்லாமே மைனஸாக இருக்கும், மேலே எல்லாமே ப்ளஸ், இந்த இடத்துல n - 1, n - 2 குறைஞ்சிட்டே வரும். இங்கே மைனஸ் ஆனப்போ ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் அதே டேர்ம்ஸ் தான். பவரில் மைனஸ் ஆனப்போ இந்த ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் இங்கே வந்து இது எல்லாமே பிளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். இந்த மைனஸ் ஆகிறப்ப இந்த இடத்துல எல்லாமே பிளஸ் ஆயிடும், இங்கே பிளஸ் ஆகிறப்ப இந்த இடத்துல மைனஸாக இருக்கும், இங்கே உள்ளேயும் மைனஸ் மேலே அப்படிங்கிறப்ப கம்ப்ளீட்டாக எல்லாமே பிளஸ் அப்படின்னு சொல்லும். இதே மாடல் தான் நமக்கு 1 + x²(p/q) அப்படின்னாலும் அதே தான், 1 + p/q x + நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் (p-2x²)(3x³) அப்படின்னு சொல்லி வரும். சப்போஸ் இதுவே பவர்ல மைனஸ் வருது அப்படின்னு, 1 + x - அதுதான் நமக்கு இந்த கொஸ்டின்ல வரக்கூடியது. அந்த கொஸ்டின் செய்யறப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கவனமா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அண்ட் வி டூ தி கம்ஸ் த ப்ராப்ளம்.
So here you write, for this you are using the binomial. In that la neat away it is 1 plus s whole power minus 3 by 2 equal to நம்ம இந்த இடத்துல பவர்னால தான் மைனஸ் வருது. அப்போ 1 பிளஸ் இங்க மைனஸ், ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் இங்க மைனஸ் வர்றப்போ ஆல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ் அப்படின்னு வரும். ஸோ 1 மைனஸ் 3 பை 2 எக்ஸ் பிளஸ் 3 பிளஸ்னால பவர்ல இந்த மைனஸ் வர்றப்போ ஏற்கனவே இங்க காமிச்சிருக்கோம், பவர்ல மைனஸ் வர்றப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். 3 பிளஸ் 2 பை ஃபேக்டோரியல் 2, இங்க 2 டேர்ம்ஸ் இந்த then factorial 3, then x cube, then இது எப்படி என்ன வரும் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது நல்லா எழுந்திருச்சுன்னா சம் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்கலாம், அது மாதிரி இதை ஒன்னு மாற்றணும். எக்ஸ் பிளஸ் 2வை 2 பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 2 பை 3 அப்படின்னு எழுதிட்டு இந்த 2வை என்ன பண்ணணும், நம்ம வெளியில் எடுக்கணும். அப்படி வெளியில் எடுக்கிறப்போ இந்த 2 வந்து பவரோடு சேர்ந்து வெளியில் வரும். அப்போ இங்கே 1 ஆயிரும், இங்கே எக்ஸ் பை 2 இந்த டேர்ம் வெளியில் எடுக்கிறப்ப எக்ஸுக்கு என்ன வந்துடும், பை 2 மைனஸ் 2 பை 3 அப்படின்னா. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, இந்த இடத்துல அதை அப்படி எழுதிட்டு இது இந்த மாடல், இந்த மாடல் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ரைட் 1 ஆல்டர்னேட்டிவாக என்ன சொல்லியிருக்கிறோம், பிளஸ் மைனஸ் அப்படின்னு வரும். ஸோ 1 மைனஸ் 2 பை 3 எக்ஸ் தென் பிளஸ் பி ப்ராக்கெட் பி பிளஸ் கியூ, அப்போ 2 bracket 2 plus 3 by q square, that is 3 square into factorial 2, then என்ன இருக்கு x அப்படிங்கிறது என்ன இருக்கு, x by 2, இதில் x by 2 whole square. நான் அங்கே கூட எழுத மறந்துட்டேன், எல்லாத்துக்குமே கண்டிஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் x லெஸ் தேன் 1 அப்படின்னு வரணும். அப்போ இந்த எக்ஸ்பென்ஷனுக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் x by 2 இல்லையா. ஸோ மாடுலஸ் ஆஃப் x by 2 லெஸ் தேன் 1 ஆக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதுச்சு. ஸோ இந்த இடத்துல பிளஸ் மைனஸ், பிளஸ் அடுத்தது மைனஸ். ஸோ பி ப்ராக்கெட் என்ன எழுதணும், பி பிளஸ் 3 தென் பி பிளஸ் 2 கியூ இல்லையா. ஸோ பி பிளஸ் 2 கியூ பை சொல்றப்போ பி பி பிளஸ் 2 கியூ அப்படின்னு சொல்றோம், எழுதுறப்போ நம்ம இந்த மாதிரி எழுதணும், பை கியூ கியூ 3 கியூ இன்டு மாடுலஸ் ஆஃப் 3 3 இன்டு 2 இன்டு 1 இன்டு எக்ஸ் பை 2 ஹோல் கியூ இதில் பிளஸ் எக்ஸெட்ரா ப்ரொவைடட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை 2 லெஸ் தென் 1 இருக்க வேண்டும். அந்த மாதிரி நம்ம எழுதணும். இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ திஸ் ஈக்குவல் டு 2 பவர் மைனஸ் 2 பை 3 தென் 1 மைனஸ் 2 பை 3 எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ 5 இல்லையா. ஸோ 2 இன்டூ 5 பை 3 ஸ்கொயர் 9, இந்த 2 இந்த 2 கூட என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல வந்து வெறும் 5 எழுதலாம். ஸோ 5 பை 9 எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல பை 4 வரும் இல்லையா, இந்த இடத்துல 4 ஆனால் ஒரு ஸ்டெப் பண்ண எழுதிக்கலாம். தென் மைனஸ் 2 இன்ட்டு 5 இன்ட்டு இந்த டூ இந்த டூ என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ கேன் ரைட் 5 இன்ட்டு 6 பிளஸ் 2 8. ஸோ 8 பை 3 க்யூப் 27 இன்ட்டு 3, அது இல்லாமல் எக்ஸ் க்யூப் பை அங்கே ஒரு 2 க்யூப் பண்ணுமா, அங்கே 2 க்யூப் பண்ணுறப்ப 8 இல்லையா. சார் பிளஸ் எக்ஸெட்ரா ப்ரொவைடட் இங்கே எக்ஸ் பை 2 லெஸ் தேன் 1 அப்படின்னு சொல்லி எழுதிடும். இந்த 8 இந்த 8 கேன்சல் ஆயிடும். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங், இதை கூட பிளஸ்ஸாக மாற்றணும்னா கீழே கொண்டு வந்துடலாம், 2 பை 3 தென் 1 மைனஸ் 2 பை 3 எக்ஸ் பிளஸ் இங்கே 36 எக்ஸ் பை எக்ஸ் தென் மைனஸ்
இங்கே வரும் 40 இல்லையா, 81 இந்த மைனஸ் கவனமாக போட்டுக்கணும். தென் x2 எக்ஸெட்ரா அப்படின்னு எழுதிட்டு திஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் வேலிட், திஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் வேலிட் ஒன்லி இஃப் வாட், இங்கே மாடுலஸ் ஆஃப் x/2 less than 1 வித் இம்ப்ளை மாடுலஸ் ஆஃப் எஸ் less than 2 அப்படின்னு சொல்லி இருக்கும். இதே நம்ம அதை தமிழில் எழுதுகிறப்ப என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் எஸ் less than 2 ஆக மட்டுமே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ண முடியும், இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறது எழுதும். இப்போ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், இது ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இங்கே 5 இருக்கு நான் 40 அப்படின்னு எழுதிட்டேன், 5 இங்கே ஒரு கரெக்ஷன் என்ன அப்படின்னா, இங்கே x/2 இருக்கு இல்லையா, இங்கே வெறும் x அப்படின்னு எழுதிட்டேன், இந்த இடத்துல என்ன இருக்கு x/2, அப்போ இந்த 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும், ஸோ இதற்கு இந்த இடத்துல வெறும் 1/3 அப்படின்னு மட்டும் வரும். இது அப்படிதான் இது இந்த இடத்துலயே கேன்சல் பண்ணிட்டோம், இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கூட நீ கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், ஜஸ்ட் சப்ஸ்டிட் தான் பண்ணியிருக்கோம், அதனால் இதை அப்படியே விட்டுட்டு இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இந்த 2 கேன்சல் பண்ணி எடுக்கலாம். ஸோ தேங்க்யூ.